நீதி கேட்டு ஒரு பெண் தன் குரலை எழுப்பினாள். அநீதியின் மீது தன் கோபத்தீயை கொட்டினாள். அவளின் கோபத்தால், அழுக்குரலால், அபயக்குரலால் ஒரு நகரத்தையே எரிக்கவும் முடியும், நமது மனங்களை உலுக்கவும் முடியும். இதோ அந்த சரித்திர சிலப்பதிகார நிகழ்வை நம் கண் முன்பாக காவியமாக படைக்க வருகின்றனர் எம் மாணவர்கள். காவலரே, காவலரே, காவியும் நீரும் கையில் தனிச்சிலவும் ஆதிபிடி போல வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். அரண்மனை அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீயா? புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரே, எனது ஊர் பெருவணிகன் வாசாத்துவானின் மருமகள், எனது பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலேயே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூழியாக்க முடிவுடைந்த மன்னனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள். நீயார்? கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? மதுரை பாண்டியா, ரோமாபுரியின் கொழுமண்டபத்தில் உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ இந்த பாண்டியத்து பேரவையில் ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் உன்னை இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவரனின் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திருக்க அரசே, அறிந்திருக. ஓ, கோவலனின் மனைவி, சிலம்பத்தினுடைய கல்வனின் மனைவி. பாதம் யாகாவராயனும் நாகாக்க வண்ணா நாகாக்க யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? அல்ல அல்ல, என் கணவனை கல்வன் என்று குற்றம் சாத்திய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உன் நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகிற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே குடை நிழலில் குந்தரம் மூர்ப்பவனே, எண்ணிப்பார் கொழுமண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கை கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாற்றப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தரவாமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன்? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அரங்காக்கும் மன்னன்? என்ன அரசே,
கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்த தாசி கோபெருந்தேவியின் சிலம்பு. கோபெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியான என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னார்கள்? உன்மேல் வழக்கு உரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, அருவிமிகு அரும்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் வாதை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைக்காமல் உங்கள் தாயின் மீது ஆணையாக, தமிழின் மீது ஆணையாக, தாயகத்து மக்கள் மீது ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு, அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. ஆதாரம் வேண்டுமா? இதோ என் கையில் இருக்கும் சிலம்பிற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மனமாறு விருக்க வந்தான். மாபாலிகள் அவரை கொன்று குவித்து விட்டனர், கொன்று குவித்து விட்டனர். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே, இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை பார்த்து கேட்டிருந்தால் நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பேரும் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானில் உயிரும் தங்கி இருக்குமே. தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்த என் அத்தானை எழுப்பி தருவீர்களா அல்ல வெட்டுண்ட தலையைதான் ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிய என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைப்பேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா உன் மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், கொற்கை முத்துக்கள். என் சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? இங்கே பார்க்கலாம். தேவி இப்படி கொடு. இதா பார், பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். மதுரை பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகமா? இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றார்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியன் அறம் அறம் திரம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது. பாண்டியா நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது. பாண்டியா நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு மன்னா மாசு படரவும் மாநில மிகவும் நீதி வழங்க உனக்கு செங்கோல் அதற்காக தேவையில்லை. மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி அதற்காக தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கே இழிவு கற்பித்த உனக்கு வெண்கொற்ற குடை அதற்காக தேவையில்லை.
அழு, அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே, அழு. என் காதலனை, என் கண்ணாலனை, என் கண்ணிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்ற பாவி, அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருகவனே என்று ஆணையிட்டு நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடமா, மன்னித்து விடு. அரசே, 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 நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அறம் கூற்றாகும் என்னும் அற்புத காவியத்தின் சிறப்பை இங்கே கண்டுகழித்தீர்கள். இது சிலப்பதிகார காலத்தில் மட்டுமல்ல, இன்றைய சூழலுக்கும் இந்த நிகழ்ச்சி நன்றாக பொருந்தும். தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் மக்களை வழிநடத்தி செல்லுகின்ற போது நீதி வழுவாமல் தங்கள் பணியை செய்ய வேண்டும். நீதி வழுவினால் தர்மதேவனின் தண்டனை இதுதான் என்பதற்கு இந்த நாடகம் உங்களுக்கு சாட்சி. நன்றி.